இதே சைஸ் ட்ரிபிள் எக்ஸ்எல் இருக்குது, டபுள் எக்ஸ்எல் இருக்குது, அதையும் 400 ரூபாய்க்கு தான் தரும். ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் எக்ஸ்எல் என்னது, ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் எக்ஸ்எல் குண்டரே. இதெல்லாம் பிரஷ் காட்டுனு, இதுலயே 3000 ரூபாய். எல்லாரும் லைக்ரா சட்டை பார்ட்டி வேர் சட்டை கொடுத்துருந்தாங்க 3000 ரூபான்னு, உங்களுக்கு தெரியும்ல. 500 எப்படி இருக்கு ப்ரோ? நீங்கள் தான் ப்ரோ கேட்கணும், கடைக்கு வந்திருக்கீங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? இதெல்லாம் இன்ட்ரோ. நார்மலாக இது எடுத்துக்கோங்க, இந்த 500 செக்ஸ், 400 ப்ரோ. இங்கே ஒரு 500 400 ரேட்டில் இங்கே இருக்கும். ஓகேவா, காட்டன் தான் இது எல்லாமே. இது ஃபுல்லாக எம்மு, இது ஃபுல்லாக எல்லு, இது ஃபுல்லாக எக்ஸ்எல். டபுள் எக்ஸ்எலுக்கு தனி ரோவே இருக்குது. ஓகேவா, அப்படியே பார்ட்டி வேறு. எப்பவுமே சொல்கிறதா, 3000 ரூபாயிலே இருக்குது, ஒரே சட்டை 500 ரூபாயிலே இருக்குது. புரியுதா? நம்ம கடையை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏன்னா வந்தவங்களுக்கு தான் தெரியல. இந்த சட்டை ஒரே சட்டை 500 ரூபாய். அதேமாரி இந்த சட்டை 3 சட்டை 1000 ரூபாய், ஒரு சட்டை 350 ரூபாய். புரியுதா? அந்த மாதிரி துணிக்கு ஏற்ற காசு. நம்ம எல்லாத்து எல்லாரமாரி கச்சா மூச்சா வியாபாரம் பண்ணல, வெறும் ஆஃபரை போட்டு பழப்பு நடத்தல. ப்ரீமியமான குவாலிட்டியாக நம்மக்கிட்டே இருக்கும், அட்டான குவாலிட்டியாக நம்மகிட்ட இருக்கும். ஏன்னா இந்த சட்டையை தனியாக விற்றுனா 350 ரூபாய். என்கிட்ட இப்போ டிஷர்ட் இருக்குது ப்ரோ, 300 ரூபாய் டிஷர்ட், 3000 விற்றா 1000 ரூபாய், 100 ரூபாய் லாபம். யோசிச்சு பாரு, நான் 1-ஆ 300 ரூபாய் கொடுக்குறேன், இவங்க அதை 3-3 சொல்லி 3-3 விற்றுனுக்குறாங்க 1000 ரூபாய் 1000 ரூபான்னு. அதெல்லாம் ஒரு ஆஃபரா? ஆஃபர்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நாங்கள் கொடுக்குறோம்மா, இப்போ டெனிம் ஜாக்கெட்டு, ஒரு ஜீனு, ஒரு ஒயிட் டிஷர்ட்டு, ஒரு ஒயிட் ஸ்னீக்கர்ஸு 2000 ரூபாய். இது எப்படி இது? இது ஒரு காம்போ. டெய்லர் ஃபிட்டு பேண்ட் ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு பார்ட்டி, ஒரு சட்டை, ஒரு லோஃபர்ஸு. இது எப்படி இது? இது ஒரு காம்போ. டெனிம் ஷார்ட்ஸு ரயான் ஃபேப்ரிக்கில் ஒரு பியூர் ஒயிட் ஷர்ட் ஆஃப் ஹேண்டு 700. இது ஒரு காம்போ. காம்போனால் இப்படி தான் கொடுக்கணும். வச்சுட்ருக்காங்க ப்ரோ, யார் வயிற்றுலேயும் அடிக்கக்கூடாது. இப்போ ரோட்டில் கடை போடுறவன் என்ன பண்ணுவான், 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு தான் லாபத்துக்கு விற்றுன்னு இருப்பான். அதே லாபத்துக்கு நீ 5 கடை வச்சு நடத்தினா அவங்களாம் எங்கே போவாங்க? நம்ம தான் யோசிக்கணும். நம்ம கையில் இப்போ இவ்வளோ பெரிய கடை இருக்குது, ஏசி ஓடுது, 15 பேர் வேலை செய்கிறானுங்க, 500 ரூபாய் 600 ரூபாய் சட்டை விற்று, அது ஒரு நியாயமான வியாபாரம். நீ கீழே ரோட்டில் விற்கிறவங்க வயிற்றுல அடிக்கிறதுக்காக பிளானை பண்ணி ஒரு கடையை வச்சு விற்றுனுந்தேன்னா எல்லாருக்கும் கோபம் வரும், எல்லோரும் இப்படி தான் வருவாங்க. இதா கஷ்டப்படுறேன்னு தெரியும், உனக்கே தெரியும், நைட்டும் பகலும் தூங்காமல் கொல்லாமல் வேலை செஞ்சுனுக்குறேன். அப்போனா நீ அந்த வியாபாரத்தை எப்படி தக்க வைக்கணும்? இப்போ ஒரே நல்ல ஃப்ளாப் ஆகிற மாதிரி போயிடுச்சா உன் நிலைமை? இது என் கையில் இது 300 ரூபானா 300 ரூபான் உங்கள் கையில் சொல்லி விற்று. நான் யாரும் கொடுக்க முடியாது, யாரும் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. லூஸ் ஸ்டாக் வந்து இது வீடியோ ப்ரோ. யோசிச்சுப்பாரு, நீயே யோசிச்சுப்பாரு, உனக்கு கொடுக்குறோம் அவங்களுக்கும் கொடுப்பான்ல. நீ இந்த மாதிரி அசிங்க பத்திரமே வியாபாரம் பண்ண ப்ரோ, அதான் சொல்கிற வார்த்தை. நீங்கள் என்னை நாங்கள் பேசுறது வெளியே எப்படி போட்டுற அவனே தெரியாது. என்னது கேமரா வந்து ரொம்ப மோசமான விஷயம். நான் சின்ன சின்ன விஷயம் தப்பாக சொன்னேன்னா அது அப்படியே மேலே போயிடும். நான் எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக பேசணுமோ அவ்வளோ எவ்வளோ தெளிவாக பேசினா தான் உண்டு. அதுக்கு நம்ம தெளிவாக இருக்கணும், தத்தக்கா புத்தகம்லாம் இருக்கக்கூடாது. லூஸ் ஸ்டாக் வந்துடும், நம்மளை அறியாமல் வரும். நம்ம வீட்டில் எப்படி பேசுகிறோமோ அந்த வார்த்தை வந்துச்சுன்னா அது வெளியே போட்டு வரப்போ குழந்தைங்க பார்க்குது, பெரியவங்க பார்க்குறாங்க, சின்னவங்க பார்க்குறாங்க, அதில் ஒருத்தர் கண்ணில் படும் இந்த வார்த்தை சொல்லிட்டாரு, அதோட உன்னோட சீன் ஓவர், ஆடின ஆட்டமெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்காக தெளிவான வார்த்தையை பேசணும், தெளிவான துணிகளை கொடுக்கணும். கஸ்டமர் திருப்பி என் எனக்கு பாரு, ஒரு பேட் கமெண்ட்லாம் பண்ணுறாங்களே, என் கடைக்கு வராதவங்க. புரியுதா? வந்தவங்களுக்கு தெரியும். இப்போ நான் யூடியூபராக உன்னே நான் திருப்பி என் கடைக்கு வர வச்சுக்கிறேன்னா உனக்கான ரெஸ்பான்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதுக்காக தான் நீ என்ன தேடி வரேன், உனக்கு நான் ரெஸ்பான்ஸ் தரேன்னு என் கடைக்கு வருவியா? அந்த மாதிரி உன்ன மாதிரி வர ஒருத்தருக்கும் என்னோட ரெஸ்பான்ஸ் நான் கொடுப்பேன். அது இங்கே வரவங்களுக்கு தான் தெரியும் ப்ரோ. சும்மா பேசுகிறோம், 1000 பேசட்டும், நம்ம சட்டையை பார்க்க போயிடலாம். ஓகேவா, அப்படியே உள்ள வாங்க. இதே சைஸ் ட்ரிபிள் எக்ஸ்எல் இருக்குது, டபுள் எக்ஸ்எல் இருக்குது, அதையும் 400 ரூபாய்க்கு தான் தரோம். மற்றவங்கள மாரி சொல்லி தரல, அதையும் 400 ரூபாய்க்கே கொடுக்குறோம். புரியுதா? மற்றவங்க சொல்லுவாங்களேப்பா பெரிய சைஸ்ப்பா கூட காசு போய். நான் இப்பயும் சொல்கிறேன், அந்த மாதிரி வியாபாரம் வேணாம். எத்தனை நாளைக்கு மக்களை ஏமாற்ற முடியும்? ஒருத்தனா ஒருத்தன் தெளிவாக யோசிப்பான். என்னது இப்போ ஹோல்சேலில் 200 ரூபாய்க்கு கொடுக்குறான், அப்போ இவனுக்கு ஹோல்சேலில் எவ்வளோ வரும் யோசிச்சு பாருங்க. 200 ரூபாய்க்கு எடுக்க சட்டை 3000 ரூபான்னு விற்றா 600 ரூபாயிலே முடிஞ்சிச்சுப்பா, 400 ரூபாய் நிற்கிதுப்பா. அப்போனா நம்ம தெளிவாக யோசிச்சு ஒரு ஒரு வாட் ப்ரோ, காசு சும்மா கிடையாது. அதுக்காக தான் ஓடி ஓடி கைரேகை தெய்யுது, காலில் வெடி போடுது. எல்லாருக்கும் கஷ்டம், வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை அடிச்சு நீ மேலே வரேன்னா யோசித்து பார்க்கணும், உனக்கு எங்கேருந்து வந்து உயோனே தெரியாது. எல்லாமே நடக்கும் ப்ரோ, அனுபவம் பேசும், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எவ்ரி திங். அது அனுபவம் தான் எல்லாமே. நம்ம எதை பார்க்குறோமோ அதுதான்ப்பா நம்மளுக்கு தெரியல. நான் சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டுருக்கேன். சின்ன வயசில் ஒருத்தன் வேலைக்கு வரான்னா யோசித்து பார்க்கணும், அவன் பேக்கில் என்ன கஷ்டம் இருக்கும். அதை சும்மாவா ப்ரோ வேலைக்கு வரவன், பசங்க கூட ஜாலியாக சுற்ற வேண்டிய வயசில் நாத்திக்காமல் சனிக்காமல் கஷ்டப்படுறேன். யோசிக்கணும், என் கஷ்டம் எனக்கு தெரியல ப்ரோ. இது வந்து டபுள் பாக்கெட் ப்ரோ, எக்ஸ்எல் எல்லு எம்மு. எப்போ வந்தாலும் கடை அடிக்கி மட்டுமே தான் இருக்கும், ஏன்னா அடுக்குனா தான் தெரியும் இது சட்டை, இந்த சைஸ் இந்த கலருன்ட்டு. இந்த மாதிரி கலைச்சி போடுறப்ப உனக்கு தெரியுமா ப்ரோ? தேடணும். நாங்கள் இப்படி அடிக்கி வச்சு தான் வியாபாரம் பண்ணுறோம். டபுள் எக்ஸ்எல் தனியாக ரோ வச்சிட்டோம் ப்ரோ. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் எக்ஸ்எல் என்னது, ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் எக்ஸ்எல் குண்டாகிறவங்க சட்டை இல்லைன்னு எங்கே போவாங்க?
தேடி வாங்க. தம்பி உங்களுக்காக பாருங்க, பிளெயின் தனியாக, செக்குடு தனியாக, பார்ட்டி வேர் தனியாக, அந்த செக்குடு பாருங்க, டபுள் பாக்கெட்டு, பிரஷ் காட்டன் டபுள் பாக்கெட்டு, அப்புறம் ரயான் ஃபேப்ரிக்கில் பிரிண்டட் செட்ஸு, டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல், புரியுது? ஆஃபர் சட்டை இது 3000 ரூபாய். நான் தான் ஆஃபர்லாம் ரொம்ப அலட்சியமாக காட்டுவோம் ப்ரோ. நம்ம வந்து ஆஃபர் வந்து தூக்கி தூக்கி காட்ட மாட்டோம், இது ஆஃபர் ஆஃபர்னு. நான் நல்ல சட்டி தான் தூக்கி தூக்கி காட்டுவேன், ஆஃபர்லாம் சும்மா காட்டுறேன் பாருங்க. இது 3 சட்டை 1000 ரூபாய் இங்கே பாரு ப்ரோ, இதெல்லாம் ஆஃபரு, இதெல்லாம் பிரஷ் காட்டுனு, இதுலேயே 3000 ரூபாய். எல்லாரும் லைக்ரா சட்டை, பார்ட்டி வேர் சட்டை குத்துருந்தாங்க 3000 ரூபான்னு, உங்களுக்கு தெரியும்ல. நாங்கள் தான் முதல்ல பிரஷ் காட்டனில் 3000 ரூபாய்க்கு குத்துது, பிரஷ் காட்டனில் 3000 ரூபாய்க்கு சட்டை குத்துது நாங்கள் தான் ப்ரோ. கொடுக்கணும்னா ப்ரீமியமாகவே கொடுப்போம், ஆஃபரில் நாங்களுக்கு அது வேணாம். எத்தனை நாள் கொடுக்க முடியும்? நான் எப்போவுமே அப்படி தான் காட்டும். இது என் ஜீன் கடல், என்னது அது என் சட்டை கடல், உள்ளே வாங்க. இது ப்ரோ ஜீன் பார் ப்ரோ, ஜீன் பார், இப்படி அடிக்க வச்சுருக்கோம், என்னது ஃபுல்லாக 30, 32, 34, 36, 38, 40, என்னது எப்படி அடிக்க வச்சு காட்டுறோம். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தெளிவாக எடுக்கலாம், திக்னஸ் போகிறார் பாருங்க, பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், 500 ரூபாய் ஜீன் ப்ரோ, இது 500. ஓகேவா? இதெல்லாம் நான் இப்படி காட்டேன்னா இங்கே பாருங்க, இதெல்லாம் 500 ஜீனு, இதெல்லாமே 500 ஜீன். ஓகேவா? அதில் இதில் காட்டுறேன் பாருங்க, 700. இது எப்படி இது 700 எப்படி இருக்கு ப்ரோ? துணி வந்து இப்போ எனக்கு தெரியும், நான் வயசு பையன். ஓகேவா? இப்போ நான் வயசு பையன், கடைக்கு வரவங்க எல்லாருமே வயசு பசங்க, வயசு பசங்க எப்படி போடுவாங்கன்னு நமக்கு தெரியும், உண்மையா இல்லையா? அப்டேட் ஆயிடுச்சு ப்ரோ, டிஜிட்டல் இந்தியா ஓப்பனாக சொல்லணும்னா மாறிச்சு, காலமே மாறி போச்சு. ப்ரீமியமாக துணி வைக்கணும்னு சொல்லியிருப்பேன், 300 ரூபாய்லாம் கொடுக்கக்கூடாது, 700 ரூபாய் தான் ஜீன் வைக்கணும்னு சொல்லியிருப்போனா. இப்போ நீங்களும் ஒரு கடையை ஆரம்பித்து ப்ரீமியம்ன்ற பேரில் 700 பேண்ட் காட்டினுக்கிறீங்க எல்லாருக்கிட்டையும், அதுக்கும் வழி நான் காமிச்சுது நான் ப்ரோ. டீஷர்ட் கடையா, டீஷர்ட் கடை பார்த்தீங்களா எப்படி அடிக்கிருப்பேன், அதேமாதிரி இப்போ இன்னொரு கடையில் அடிக்கிருப்பாங்க பார்த்துக்கிறீங்களா இல்லையா, அதுக்கும் வழி நான் காமிச்சுது. வியாபாரம் எப்படி பண்ணுன்ட்டு நான் இங்கேருந்து காட்டுறேன் உங்களுக்கு, நீங்களாம் பாருங்க அங்கேருந்து. அது உங்களுக்கு நான் ஈஸியாக இங்கேருந்து சொல்லித்தரேன், உங்களை டீச் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ நேரம் நான், உங்கள் கூட சண்டை போட்டுட்ருல, உங்களை டீச் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் அடிச்சுக்கிறீங்க, உங்களை நான் கண்ட்ரோலாக கூப்பிட்டு வரேன். அப்படி கண்ட்ரோலாக வந்து தான் சுற்றி இருக்க எல்லாரையும் ஓட விட்டேன், எல்லாரும் அமைதியாகிட்டாங்க ப்ரோ. ஓப்பனாக சொல்லணும்னா ஆ ஒருத்த வந்துட்டான் வேலையை பார்க்குறதுக்கு, எல்லாரும் அமைதியாகிட்டாங்க. எரிங்க நான் வேலையை பார்த்தனா, உன்னோட தமிழில் என் ஃபோட்டோ வந்துதா அந்த அளவு ரீச் ஆனா, எல்லாமே இறங்கி பார்க்குறோம், பார்த்தா முடிஞ்சிடும் வேலை. இது ப்ரோ 500 ரூபாய் பேண்ட்டு, இது கூட ப்ரீமியம் குவாலிட்டி பார்ட்டி ஒரு ஷர்ட்டு, அது ஒரு 500 ரூபாய் காம்போ, ஒரு லோஃபர்ஸ் 1500 புரிஞ்சிச்சு. ஒரு கல்யாணம் போ, என்னது ஒரு கல்யாணத்துக்கு போ, என்ன இவ்வளோ தெளிவாக யோசித்து பண்ணிட்டுருக்கேன்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் எனக்கு தெரியும், புரியுதா? நான் நேரத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் வேலைக்கு வர பையன் காயில், அதான் ப்ரோ சொல்லுறேன். எங்கள் அம்மா கூட 2 ஹவர் பேசுவோம் ப்ரோ, ஓப்பனாக சொன்னேன், எங்கள் அம்மா கூட 2 ஹவர் சாப்பிட்ற டைமு, அதுக்கப்புறம் தூங்கணும், காலையில் 10:30 கடை, புரியுதா? எங்களுக்கு நேரமே கிடையாது, உனக்கு நேரம் கழிச்சோ நீ வீடியோ பண்ணி தாங்கிறேன், நேரத்தை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது ப்ரோ, வியாபாரத்தில் காட்டணும். நம்ம சொன்ன மாதிரி இந்த பிரிண்டட் போட்டு தான் இருக்காது, நார்மலாக அந்த எல்லோரும் டீசெண்டாக தான் டெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாருமே பண்ணுறானுங்களா? இப்போ புள்ளிங்களே மறைஞ்சி போய் டீசெண்டாக தான்ப்பா பந்து, எல்லாரும் காமிச்சதெல்லாம் முடிஞ்சிச்சு ப்ரோ. அதான் சொல்கிறேன், மாறிச்சு, அப்டேட் ஆகிட்டே இருக்கு, ஒன்று ஒன்றுமே தெளிவாக பண்ணுறானுங்க. நான் தான் சொல்லலை இந்த சட்டைக்கு இந்த பேண்ட்டு தான் போடணுன்னு தேடி வரானுங்க, அப்போனா நம்ம தான் யோசிக்கணும், எல்லாருமே அப்டேட் ஆகிட்டாங்கப்பா. என்னது இதெல்லாம் 400 ரூபாய் ப்ரோ, எப்படி இருக்குது? உட்டி மட்டும் 450 ரூபாய், மற்றதெல்லாம் 400 ரூபாய். ஓகேவா? அதுலேயே எங்கே பாரு, இதெல்லாம் 300 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த டீஷர்ட்லாம், இதெல்லாம் இது ஒரு டிஷர்ட்டு 300 ரூபாய் ப்ரோ. இதை நான் 3000 ரூபாய் கொடுத்தா அது ஒரு ஆஃபர், நான் ஒன்று 300 ரூபான்றேன்னா, ஏன்னா 3000 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் இன்னும் லாபம். நான் என் கஸ்டமர் 300 ரூபானே கொடுத்துட்டு போயிடறேன், 3000 எடுத்துக்கிட்டா 900 ரூபாய் எடுத்துகிட்டு போவான். நீ ஆஃபருன்ற பேரை சொல்லி 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 மக்கள் கண்ணை மறைச்சிட்டீங்க, மறைச்சி இதை 300 ரூபான்னு நான் விற்கிறேன், நீ 3000 ரூபான்னு விற்கிறேன், உனக்கு எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் லாபம், உண்மையா இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஒரு துணிலையும் நீ வச்சு விற்றுனுக்குறேன். நம்ம அதெல்லாம் இல்லை, என் கையில் 500 ரூபாய்க்கு சட்டைக்குது, 600 ரூபாய்க்கு சட்டைக்குது, எடுப்பியா வாக்காடிக்கு, அவ்வளோதான். நான் வேர்லாம் போட்டிருக்கோம், டோன்லாம் வச்சு டார்க் ப்ளூவில் ஐஸ் ப்ளூவில் ஷேடட் இருக்கும், டார்க் ப்ளூ சாக்ஸ் இருக்கும், ஐஸ் ப்ளூவில் இங்கே ஃபேட் இருக்கும், அதெல்லாம் எங்கே போடுறது? இந்த மாதிரி பிராண்ட் லுக்கில் காட்டணும், இந்த மாதிரி காட்டணும், எப்படி இருக்கு போடுறவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பிராண்ட் லுக்குன்ட்டு. நார்மலாக மக்காமா வித்துனுக்குறவங்களுக்கு தெரியாது, தரமாக துணி போடுறவங்களுக்கு தெரியும். இந்த சாக்ஸ்க்கு ஒரு ஒயிட் டிஷர்ட்டோ ஏதோ ஒன்று போட்டால் கிளீன், அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்படி தான் ப்ரோ, ஒன்று ஒன்று தான் எடுத்து குத்துருவோம் ப்ரோ, சொல்லி சொல்லி எடுத்து குத்துற வேண்டியதான். எனக்கு தெரியும் நீ ஒன்று எடுக்க வருவேன், உனக்கு அந்த ஐடியா செட் ஆகலாம் என்கிட்ட சொல்லி, நான் தரமாக அனுப்பிச்சுட்றேன், என் கடையே தெரியும் வந்தவங்க நான் தரமாக அனுப்புகிறேன். இப்படி தான் இப்பயும் சொல்கிறேன், ஐடியா இல்லைனாலும் கடிக்க வாங்க, நாங்கள் ஐடியா கொடுக்குறோம். இது எல்லாமே 400 தான் ப்ரோ, ஷர்ட் ஷர்ட்டு
இப்போ வின்டர் சீசன் தான் ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கே தெரியும் மழை பெஞ்சுனுக்குது, கண்டிப்பாக குளிரும். அந்தமாரி டைமுக்காக இந்த டிஷர்ட். நான் நீ இன்னொன்று ஒன்று காட்டுறேன், ட்ரெண்ட்ஸு மேக்ஸு இந்த மாதிரி பிராண்ட்லலாம் போனீங்கன்னா இந்த டிஷர்ட்லாம் அதிகமாக பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கிற ஷர்ட் ஷர்ட்லாம் இந்த மாதிரிலாம் காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? காட்டுவாங்களா? எவ்வளோ விற்பாங்க? மினிமம் 700 ரூபாய் 800 ரூபான்னு போகுமா? 400 ரூபா 350 ரூபா எல்லா பிராண்டே ஆயிடுச்சுட்டு. கம்மி ரேட்டுக்காக நீங்கள் கொடுத்து நாங்கள் கொடுப்போம், புரியுதா? நான் கொடுக்குறப்ப சவால் ஓப்பன் டாக்கு, உங்களுக்குலாம் தரல, பெரிய பெரிய ஆளுகளுக்கு தரேன் ஓப்பன் டாக்கு. நீங்கள் என்ன துணியை கொடுக்குறீங்களோ அதே துணியை கம்மி ரேட்டுக்கு எங்களால் கொடுக்க முடியும். ஓன் பிராண்டா, சைட் எஃபெக்ட் பிராண்டா எங்களால் கொடுக்க முடியும். எங்களுக்கான எங்ககிட்ட அந்த வேலை இருக்குது. இறங்கி ப்ரோ, இவ்வளோ நேரம் வீடியோ பண்ணுறேன், வேடிக்கை பார்க்காம அவன் வேலையை செஞ்சுருக்கிறான் பார்த்தல. அப்போனா எல்லாருமே நாங்கள் தருப்பான ஆள். வெங்கி அண்ணன் வீடியோவில் அவர் வெங்கிடா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தம்பி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன்.